Hello friends, welcome back to our channel Home Teaching. In this channel, we will talk about the topic. We have notes. To-do list video is in the description. Check the description link. We will check the notes. We will talk about the topic. We will talk about the blouse. We will talk about the blouse. We will talk about the time. அதை நம்ம பார்க்காம விட்டோம்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும், எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த சேனலில் வந்து நம்ம மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் அண்ட் தையல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். புதுசாக வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துடும். நாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டுடூ லிஸ்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். இது லிஸ்ட்டு வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லா வேலைகளும் எத்தனை நேரத்தில் வந்து முடிக்கணும், எது ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரியே இதில் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நோட் வந்து எடுக்கணும். அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நோட் வந்து வாங்கிக்கணும். நம்ம வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்ஸாக இருந்தாலும் சரி, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நோட் வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். அந்த நோட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து கஸ்டமரோட பேர் போட்டுட்டு அதுக்கு நேராக நம்ம வந்து அவங்களோட அளவுகள் வந்து இப்படி கட் பண்ணால் நமக்கு வந்து சரியாக போகும், இப்படி ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக சரியாக போகும், அவங்க கொடுத்துருக்குற டிசைன் வந்து இதுதான் அப்படின்னு வந்து போடணும். இதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து நேரம் வந்து கரெக்டான டைமில் நம்ம வந்து ஒதுக்கலாம். நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம வந்து தைச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைப்போம். அது வந்து கரெக்டாக அமையுமா அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது. அதனால நீங்கள் வந்து நோட்ஸ் எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து பயப்படாதீங்க. நோட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து எந்தெந்த அளவு இருக்குது, நம்ம எப்படி கட் பண்ணால் சீக்கிரமாக கட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து யோசிக்கணும். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இல்லைன்னா 6-7 நிமிஷத்தில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிவிடுவாங்க. அதுவே நாம் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நினைப்போம், அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துட்டு நாமளும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு அவங்க சொல்கிற மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி முடிச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம், இல்லைன்னா ஒரு லேட் டைமில் நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம். ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 3/4 மணி நேரத்தில் நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம். அவ்வளோ டைம் எழுத்துருக்கும். அது வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்தோன்னா அது வந்து நமக்கு என்ன தெரியும், ஸோ நம்ம வந்து என்னமோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு வந்து மனசில் நினைக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம பிகினர்ஸ் தானே, நம்ம வந்து இந்த மாதிரி தான் இருக்கோம், நாம் என்ன பண்ண முடியும், நம்ம பிகினர்ஸ் தானே, அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் அப்படின்னு வந்து மனசில் நினைக்கிறோம். அதை நினைக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கானதை நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஃபேமஸ் டெய்லராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இப்போ ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அவங்க பேர் வந்து எழுதி போட்டுட்டு அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து என்னென்ன அளவு இப்படி கட் பண்ணணும், இப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஒரு நோட் வந்து அதுக்காகவே வாங்கிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். அது பார்த்ததுக்கப்புறமா நமக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிச்சு, இது வந்து இந்த மெத்தடில் கட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இந்த மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம இந்த மாதிரி நேரத்தில் தைச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கணக்கு பண்ணணும். இதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல விரும்புகிறேன், சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டிசைன் ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு என்ன தோணும், நான் வந்து சீக்கிரமாக தைச்சிடுவேன்ப்பா, நான்லாம் அவங்க பண்ணுற மாதிரி இவங்க பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து நான் நினைப்பேன். அந்த மாதிரி தைக்கிறதுக்கு முன்னாடி 1000 பேச்சுகள் வந்து நான் வந்து பேசுவேன். அதே நான் தைச்சிட்டு இருக்கும்போது நாட் திருப்புறது, அப்புறமா டிசைன் டிசைனாக நம்ம வந்து வைக்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம வந்து வச்சுட்டு இருக்கும்போது இச்சா இந்த சரியில்லை அது சரியில்லைன்னு ரொம்ப டிப்ரெஷன் காலாகிடும். நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஷன் வந்துட்டு தைச்சு எப்படியோ நம்ம இந்த ப்ளவுஸ் தைச்சு முடிச்சுட்டா போதும் சுவாமி, எனக்கு வந்து போதில்லை, எனக்கு வந்து ஒரு மாதிரியே இருக்குது, இந்த ப்ளவுஸ் தைக்கவே பிடிக்கல, இது தைக்கிறதுக்கு பதிலாக ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிருந்தானே என்னோடய வேலையை வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம மனசில் தோணும் இல்லையா. அந்த மாதிரி தோணும், அந்த அதே தைச்சு முடிச்சதுக்கப்புறமா நமக்கு என்ன தோணும், சே இந்த மாதிரி தைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம், இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி நம்ம வந்து தைச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து தெரியும் இல்லையா. அதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக். அதுவே நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறமா யோசிக்கிறது பதிலாக தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு டைமும் மிச்சமாகும், நீங்கள் வந்து இன்னும் புதுசு புதுசாக நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட். இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா
நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஒரு நோட் எடுங்க. அதுக்கான தனியாக ஒரு நோட் வந்து வாங்கி வச்சுட்டு அவங்க பேர் எழுதிட்டு நீங்கள் வந்து இந்த அளவு இந்த அளவு இருக்குது, நம்ம வந்து இந்த மெத்தடில் கட் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சி நீங்கள் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான மெத்தடில் நீங்கள் வந்து கட் பண்ணி முடிப்பீங்க. நாம் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு தாட் தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, டைம் வந்து நம்ம வந்து தைச்சிட்டு இருப்போம், ஆனால் அந்த டைம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் இல்லையா. ஆனால் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா சே இந்த இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகிடுச்சே அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து தோணிருக்குங்க. நீங்கள் வந்து என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் இப்படி தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு நாள் எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே ஆயிருக்கு. ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா அது வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து நிறையவே என்னோடய ப்ளவுஸெல்லாம் நான் இந்த மாதிரி இருக்கலை, ஆனால் டிசைன் ப்ளவுஸை நான் நிறையவே இருந்திருக்கேன். நான் வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து தைச்சி முடிச்சுடுவேன், எப்படியாச்சும் தைச்சிடுவேன் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் தைச்சிட்டு இருக்கும்போது டைம் வந்து நிறையவே வேஸ்ட் ஆகும். தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தைச்சிருக்கலாம், இனிமேல் இதுதான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து நான் ஒரு நோட்டில் வந்து என்ன தப்பு பண்ணுறேனோ அதை வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணிப்பேன். அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து அடுத்த முறை நான் வந்து திருத்திக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைப்பேன். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அடுத்த தடவை நீங்கள் வந்து அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா ஒரு நோட் எடுத்து உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் வந்து நம்ம மோட்டிவேஷனல் வீடியோ அண்ட் ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் வீடியோ தான் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டெய்லரிங்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த வீடியோ பார்த்து அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.